ஜோடி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தங்களுடைய இணைப்பை எங்களுடைய வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரியிடம் இணைக்கும் வரை காத்திருக்கவும். சார், நான் ராஜவேலு கிட்ட பேசுறேன், கனெக்ட் பண்றீங்களா? இப்பதான் சார் பேசினேன், அவர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ அதுக்காக நான் மறுபடியும் கால் பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ சார், கேக்குதா? அவர் பேசுறாரா இல்ல என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. நான் இருக்கேன் சார், நீங்க ராஜவேலு கிட்ட கொடுங்க சார். ராஜவேலு சார் அனதர் கால்ல இருக்காங்க மேம். சார், என் காலை கட் பண்ணிட்டு அது எப்படி சார் ரிட்டர்ன் கூட நீங்க கால் பண்ண மாட்டீங்க? நான் வந்து உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கணுமா சார்? நான் கேக்குறேன், நானே சாத்தியம் கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட அசிங்கப்பட்டுட்டு இருக்கணுமா? நீங்க பேசுற அத்தனையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க ஒரு மாசமா என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அது எல்லாமே எதுக்காக ரெக்கார்ட் பண்றீங்க தெரியுமா? நீங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் அதை உங்களுக்காக ரெக்கார்ட் பண்றாங்க, புரியுதா? மத்தபடி எங்களோட இதுக்காக ஒன்னும் அது ரெக்கார்ட் ஆகலன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த முழு டீடைல்ஸும் எனக்கு தெரியும். நீங்க எனக்கு எந்த இதுவும் விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. நீங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி எப்படி ஒபே பண்றீங்க அப்படின்றதுக்காக தான் அதை ரெக்கார்ட் பண்றாங்க அந்த கால் எல்லாமே. இப்ப நான் அவர்கிட்டதான் சொல்லிருந்தேன் சரிங்களா? அவரு பாட்டுக்கு மியூசிக் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆற மாதிரி வெச்சிட்டு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இது கூட புரியாத முட்டாளா நாங்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க டீம்ல என்னதான் வேலை பாக்குறீங்க? ஒரு பேக்கா ஒரு ஆப் ஓபன் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கிட்ட காசு வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கீங்களா? ஒரு உயிர் போனுமா? இங்க ஒரு உயிர் போனாதான் அடங்குவீங்களா? நான் செத்தாதான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லுங்க, அதுக்கு நான் பண்ண ரெடி. எங்க மெயில்ல வரல, எந்த மெயிலும் எனக்கு ஒரு மெயில் வரல மேம். ஒரு மெயில் பாருங்க, எனக்கு நீங்க போட்டுட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதை வந்து மெயிலா பண்ணி விடுங்கன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. இனிமே 50% இதுவாயிருக்கு, 3-7 டேஸ்ல வரும்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அதை மெயில் எனக்கு போடுங்க. 3-7 வரைக்கும் 3-7 வரைக்கும் பாருங்க, உங்க அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிருக்கும் சார். இதேதான் சார் ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை 7 டேஸ்ல வரலன்னா நான் அடுத்து என்ன பண்ணட்டும்? இல்ல இல்ல, நான் கேக்குறதுக்கு பதில், நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பேசினா போதும். நீங்க கேக்குறத நீங்க சொல்றத நான் கேட்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நான் கேக்குறது மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 3-7 டேஸ்ல என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும்? நீங்க என்ன சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மீறி நான் வெயிட் பண்ணும், ஏன்னா எனக்கு எச்ச வேலை, எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிதானே? உங்களுக்கு போன் பண்ணி தொங்கிட்டு இருக்கணும். இதேதான் ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களும். நான் சொல்றது மட்டும் கேளுங்கன்னு. மோனிஷான்றவங்க 5ஆம் தேதியில இருந்து இதான் சொல்லிட்டு இருக்காங்க, அக்கௌண்ட்ல வரும் அக்கௌண்ட்ல வரும் சொல்லிட்டு. என்ன என்ன வந்தது இது வரைக்கும்? அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவோ கிரெடிட் ஆயிருக்கு, உங்க காசு மட்டும் தான் கிரெடிட் ஆக மாட்டேங்குது. எதுக்கு இதுமே போய் சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க அவரு அவர்கிட்ட கொடுங்க. இப்ப பேசிட்டு எதுக்கு பயந்து ஓடுறாரு அவரு? சரி
சார், எனக்கு வருதுன்னு சொல்றீங்களே அது எனக்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்றேன் நானே. நீங்க எந்த மெயிலும் எனக்கு அனுப்பல. எனக்கு மெயில் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருப்பேன் சரிங்களா? எனக்கு மெயில் தான் வேணும். எனக்கு மெயில் பண்ண முடியுமா முடியாதா உங்களால சொல்லுங்க. எனக்கு மெயில் தான் வேணும். எனக்கு மெயில் அனுப்பி விடுங்க, இல்லையா எனக்கு வாட்ஸ்அப்ல உங்க மெயிலே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க. இப்ப அனுப்புங்க. எப்போ வரும் மெயிலு? இப்பவே வந்துருமா? நான் லைன்லயே வெயிட் பண்றேன். உடனே எனக்கு அனுப்பிடுவீங்களா? சார், நான் வெள்ளிக்கிழமையே என் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். அப்ப இது வரைக்கும் நீங்க அனுப்பலன்னா ஒவ்வொருத்தரும் இனிமே ஓகே மெயில் ஐடியை வாங்கி கூட அந்த காலை கட் பண்ணி விட்டு இன்னொருத்தர் யாராவது எடுத்து பேசுவாங்க. மறுபடியும் கால் பண்ண அவங்க உன்னோட ப்ராப்ளம் இப்ப காலை கட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான். இந்த காலை கட் பண்ணி விட்டுட்டு போனோம், அதுதான் உங்க வேலை. நாங்க என்ன கேக்குறோமோ அதை செய்யறோம்னு சொல்லிட்டு காலை கட் பண்றீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க அடுத்த கால் வரைக்கும். சார் நீங்க பாருங்க, நீங்க வந்து அடுத்தவங்க சொல்லி தரதை வந்து ஒக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா? நான் கேக்குறதுக்கு தான் பதில் சொல்ல சொன்ன உங்களை. நான் என்ன அப்படியே ரெக்கார்டு மாதிரி நீங்க பாட்டு பேசிட்டே இருக்க, நான் என்ன கேக்குறேன் நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்ப நீங்க மெயில் அனுப்புவீங்கன்றதுக்கு நான் என்ன இது? நீங்க நீங்க அனுப்புங்க, நான் காலை கட் பண்றேன்னு சொல்றேன் நானு. ஆமா, நீங்க 100 பேர் பேசுவீங்க, அவங்க 100 பேர்கிட்டயே நான் உட்காந்து விளக்க சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் ஒத்த ஆள் பேசிட்டு இருக்கேன், நான் மாத்தி மாத்தி பேசணும் அவசியம் கிடையாது. உங்களை மாதிரி புத்தியும் எனக்கு ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு கால் வந்தா அந்த காலை கட் பண்ணுன்றதுக்காக பேசுறாள் நான் கிடையாது. இந்த மேகலாவா விசாலாச்சியா யாருன்னு தெரியல. நிறைய பேருக்கு நான் கால் பண்ணேன் அன்னைக்கு. நீங்க சொல்றா இதுக்கு வரைக்கும் யாரு எப்படி பண்ணாங்களோ எனக்கு தெரியல மேம். நான் கண்டிப்பா உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவேன், செஞ்சிருவேன், கிழிச்சிருவேன். அந்த பொண்ணு இது வரைக்கும் எனக்கு மெயிலே வரல. அப்புறம் எதுக்கு வாய் கிழிக்க பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க ராஜவேலு கட் பண்றாரா இல்லையா காலை? கொடுங்க அவர்கிட்ட பேசணும். நான் அவர் அவைலபிள் அதுதான் பேச மாட்டாரு. ஏன்னா அவங்க அவர் வந்து பேக்கு. நானும் சொல்றேனே உங்க ஜோடி ஆப்பே பேக்குன்ற. நானு மாவனை 7 நாள்ல நீங்க மட்டும் காசு அனுப்பாம இருங்க. நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீ பாரு. சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னை பத்தி? நீங்க நான் வரேன், வந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. 1000 ரூபாய் கோசம் பண்ணல. நீங்க இவ்வளவு பொய் சொல்றீங்க பாத்தீங்களா? ஃப்ராட் வேலை பண்ணி திரியுறீங்க பாத்தீங்களா? நான் இது மொத்தத்தையே எத்தனை பேர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க மேல ஆக்ஷன் எடுக்காம நான் விட மாட்டேன். இல்ல வேற இன்ஸ்டாகிராம்ல ஐடி ஓபன் பண்றது, எல்லா யூடியூப்ல வேற அப்படியே போடுறது வீடியோஸ், வீடியோ எல்லாம் எடுத்து எடுத்து இதுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு முடியும். டைம் இருக்கும். கஸ்டமர் பண்ணாங்கன்னா அதுக்கு ஹையர் அபிஷியல் கூட ஒரு பதில் கூட பேச மாட்டாரு. அப்புறம் எதுக்கு அவர்லாம் உட்காந்துட்டு இருக்காரு உங்களை பேச வச்சுட்டு? கஸ்டமர் கிட்ட பேச முடியாதவரு எதுக்கு அவங்க வேலைக்கு இருக்காரு? மறுபடியும் இப்ப நான் யாருக்கா கால் பண்ணுவேன், மறுபடியும் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் வந்து உங்ககிட்ட பேசினா இதே கேள்வி கேட்பாங்க. போங்கடா, நீங்களும் உங்க டுபாக்கு ஒரு ஆப்போம் பண்றாங்க பாரு. தேடி தேடி வந்து இதுங்களை வேற பொய் வாய தந்தாலே பொய். இந்த வேலையை செய்யறதுக்கு வேற 100 பேரை வேற வேலைக்கு வச்சுக்கிறானுங்க. இதுங்களும் என் மானம் கேட்டு அங்க வந்து வேலை செய்யுதுங்க பாரு. இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம் இதுங்களாம் எங்கன்னா போய்